இந்திய சீன உறவில் குறிப்பிடத்தகுந்த அம்சமாக பேச்சுவார்த்தையில் திடீர் ஈடுபாடு கட்டத் தொடங்கியிருக்கிறது சீனா களத்தில் இந்தியாவின் கை ஓங்கி இருக்கும் நிலையில் சீனாவின் இந்த திடீர் அக்கறையை புரிந்து கொள்ள முடிகிறது சீனாவின் கடந்த கால ஜாதகத்தை நன்கு அறிந்து வைத்துள்ள இந்தியா இந்த முறை எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி அதே நேரத்தில் தீர்க்கமான சிந்தனையுடன் பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்துள்ளது இந்திய சீன பிரச்சனையின் ரிஷி மூலம் மற்றும் சீனாவின் நம்பகத்தன்மை குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாஸ் இதை முட்டாளாக இருக்கிறவன் கூட இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டானே இது நேரு கேட்டார் நேர் இந்த கூல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு இன்னமும் சீனா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு போர் நடந்தது அந்த போர் மைண்ட் செட்லேயே தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து மோடி எப்போது பிரதமராக பதவி ஏற்றாரோ அப்போது இருந்து மாறி இந்த சீனா வந்து எவ்வளவு பெரிய நாடு எவ்வளவு படையை வச்சிருக்கு அதான் இந்தியா சமாளிச்சிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி அதாவது இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை டிவி சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே இந்திய சீன உறவு தொடர்பான ஒரு விஷயத்தில் மிக முக்கியமான மைல்கல் ஒன்று எட்டப்பட்டிருக்கிறது இரு நாட்டுக்கும் இடையே ஐந்து அம்ச திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த ஐந்து அம்சங்கள் என்னென்ன என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஐந்து அம்ச திட்டம் எப்படி உருவானது ஐந்தம்ச திட்டங்கள் என்னென்ன அதற்கு முன்பே அத்தகைய ஒரு திட்டத்திற்கு வடிவம் கொடுத்தது யார் உண்மையிலேயே இந்த ஐந்து பலன் தருமா எல்லாவற்றுக்கும் மேலாக சீனாவை நம்பலாமா இவை தொடர்பாகத்தான் நாம் பார்க்க போகிறோம் அண்மையில் கிழக்கு லடாக் பகுதியில் அந்த பான்காங் தீசோ ஏரியினுடைய தென்கரை பகுதியில் திடீரென்று ஒரு ஆக்கிரமிப்பு முயற்சியை சீனா மேற்கொண்டது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது நள்ளிரவு அல்லது முப்பதாம் தேதி அதிகாலை அத்தகைய ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அதை இந்திய இராணுவம் உளவுத்துறையின் உதவியோடு மிக சாமர்த்தியமாக சீனா எதிர்பாராத அளவுக்கு மிக திறமையாக அதை சமாளித்தது அந்த தென்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மலை முகடுகளில் இந்திய இராணுவம் நிலை கொண்டது இதை யாரும் எதிர்பார்க்கல அதோடு மட்டுமல்ல ஏற்கனவே சீனாவால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த கணவாய் ஒன்றில் கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டர் நீளம் வரை இந்திய இராணுவம் ஊடுருவி முன்னேறி அந்த இடத்தில் அது நிலை கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதாவது இந்த இடத்துல நம்முடைய கை ஓங்கியிருந்த ஒரு சூழ்நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட நம்முடைய கை ஓங்கி இருந்த சூழ்நிலையில் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் அவர் தமிழரும் கூட அதை நாம் நிறைவில் கொள்ள வேண்டும் அவர் வந்து மாஸ்கோ செல்லுகிறார் அங்கே இருக்க அங்கே வந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுடைய ஒரு மாநாடு நடைபெறுகிறது அங்கே அதில் பங்கேற்கிறார் அந்த கூட்டத்தில் அவர் தஜிகிஸ்தான் கிர்கிஸ்தான் கஜகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் போல பலஸ்தான்கள் இந்த நாட்டு அமைச்சர்களோடு அவர் பேசுகிறார் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது இதனுடைய ஒரு சைட் லைட்ஸாக ரிக் குரூப்பிங் அதனுடைய ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது ஏன்னா நமக்கும் சீனாவுக்கும் இடையில லடாக் விஷயத்தில் ஒரு பெரும் பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது கடந்த ஒரு நான்கு மாதங்களாக ஒரு மே மாதத்திலிருந்தே தொடர்ந்து ஒரு பதற்ற நிலை உருவாகி கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ரிக் குரூப்பிங் ஒரு கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்வதற்கு ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் ஒரு முன்னெடுப்பை மேற்கொள்கிறார் ரிக் அப்படின்னா என்ன ஆர் ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரஷ்யா ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்தியா சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சைனா இந்த மூன்று நாடுகள் மட்டும் தங்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கின்றன இந்த மூன்று நாடுகளும் தங்களுக்கு அனுசரணையான தங்களுக்கு தேவையான தங்களுக்கு பொதுவான விஷயங்களை பேசவும் தீர்த்து கொள்ளுவதற்குமான ஒரு அமைப்பு இதற்கு பெயர் வந்து ரிக் குரூப்பிங் அப்படின்னு பேர் இல்லாட்டி ஆர்ஐசி குரூப்பிங் என்று சொல்லலாம் இந்த ரிக் குரூப்பிங் மீட்டிங் வந்து செர்ஜி லாவ்ரோவ் அதாவது ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் ஏற்பாடு செய்ய மாஸ்கோவில் வைத்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருக்கும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஈக்கும் இடையில் நடைபெறுகிறது இது வந்து செப்டம்பர் பத்தாம் தேதி இந்த மீட்டிங் நடைபெறுகிறது இந்த மீட்டிங்கில் வந்து சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் மிஸ்ரியும் கலந்து கொள்ளுகிறார் கிட்டத்தட்ட ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் ஒரு இரண்டு மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது அதில் இந்த இரண்டு தரப்பும் பதற்றத்தை குறைக்க வேண்டும் அங்கிருந்து படைகள் பெருமளவு திரும்ப பெற வேண்டும் என்பதை எல்லாம் ஒப்புக்கொள்கிறார்கள் ஏன்னா இன்றைக்கி அந்த கிழக்கு லடாக்கில் அட் ப்ரெசண்ட்டு இந்திய படை சீன படை இதனுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் துருப்புகள் இருக்கின்றன ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சமமான அளவுக்கு அங்கே துருப்ப கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க இந்திய ராணுவ வீரர்கள் மோரார்ல ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்காங்க சீன ராணுவ வீரர்கள் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்க அந்த ஒரு ஏரியாவில் ஒரு லட்சம் பேர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பதற்றத்தின் எதிரொலி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை எந்த இரண்டு தலைவர்களும் புரிந்து கொண்டு அவர்களுக்குள் பேசி பல்வேறு விஷயங்களுக்கு உடன்பாடு காண்பதென்று முடிவு செய்கிறார்கள் இன்னொன்று இதில் வாங்கிக்கு ஜெய்சங்கரோ ஜெய்சங்கருக்கு வாங்கியோ புதியவர்கள் அல்லர் ஏற்கனவே இந்த கிழக்கு லடாக்கில் அந்த பிரச்சனை தொடங்கிய காலத்திலேயே ஜூன் பதினேழாம் தேதி ஜெய்சங்கர் வாங்கியோடு தொலைபேசி வாயிலாக உரையாடல் செய்து அந்த பதற்றத்தை குறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார் அதுக்கப்புறம் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி காணொலி வாயிலாக வாங்கிக்கும் ஜெய்சங்கருக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது இந்த முறை செப்டம்பர் பத்தாம் தேதி இந்த இரண்டு தலைவர்களும் நேருக்கு நேர் சந்தித்து மாஸ்கோவிலே பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அப்படி பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு ஒரு நல்ல பலனும் கிடைத்தது என்னன்னா இந்த இரண்டு வெளியுறவு வெளியுறவுத்துறையும் ஒரு கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டது பொதுவாக கூட்டறிக்கைங்கிறது ரொம்ப ரேரஸ்ட் ரேர் அக்கேஷன்ஸ்ல மட்டுமே வெளியிடப்படக்கூடிய ஒரு அறிக்கை எல்லா நேரங்களையும் ஒரு கூட்டறிக்கை யாரும் வெளியிடவே மாட்டாங்க அந்த அறிக்கை தொடர்பான விஷயத்துல இரண்டு நாடுகளுக்கும் சம்பந்தம் இருந்து அந்த அறிக்கையில் இந்த இரண்டு நாட்டினுடைய கையெழுத்தும் இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு இரண்டு நாடுகளும் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அத்தகைய ஒரு ஜாயின் ஸ்டேட்மெண்ட் ஒரு கூட்டு அறிக்கை வெளியிடப்படும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டறிக்கை இரண்டு நாட்டின் சார்பில் வெளியிடப்பட்டது இந்த கூட்டறிக்கை முதலில் வரவேற்ற நாடு ரஷ்யா ஏன்னா இப்படி ஒரு அறிக்கை பிறக்க வேண்டும் ஏற்பட வேண்டும் என்பதற்கான அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்ததே வந்து ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் அதனால் முதல் ரியாக்ஷன் ரஷ்யாவிடமிருந்து வந்தது இந்த கூட்டறிக்கையை வரவேற்றது இந்த கூட்டறிக்கையில் இருக்கக்கூடிய அம்சங்களை ரொம்ப சின்சியராக இரண்டு நாடுகளும் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் என்று ரஷ்யா கேட்டுக்கொண்டது அதன்படி இந்த கூட்டறிக்கை என்ன கண்டிருந்தது அப்படின்னா இந்த கூட்டறிக்கை கிட்டத்தட்ட ஐந்து அம்சங்களை முன்வைத்தது அதுக்கு பேர் வந்து ஃபைவ் பாயிண்ட் ப்ரோக்ராம் ஐந்து அம்ச திட்டம் இந்த ஐந்து அம்ச திட்டத்தின் கீழ் இப்போது இருக்கிற பிரச்சனையை இரண்டு நாடுகளும் தீர்த்து கொள்வது என்று அது முடிவு செய்தது இப்போ இந்த ஐந்து அம்ச திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய ஐந்து அம்சங்கள் என்னென்ன அது என்ன திட்டம் நம்பர் ஒன் கருத்து வேறுபாடுகள் சர்ச்சைகளாக உறுப்பெறாமல் பாதுகாத்துக் கொள்வது கருத்து வேறுபாடுகள் சர்ச்சைகளாகாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது சர்ச்சைகளாவதற்கு அனுமதிக்க கூடாது அதோடு மட்டுமல்ல இந்திய சீன உறவுகளை வளர்ப்பதில் இரண்டு நாட்டு தலைவர்களிடையே ஏற்பட்ட கருத்துகளின் வழிகாட்டுதலை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் இந்த இடத்துல இரண்டு நாட்டு தலைவர்களின் வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்வது எதை குறிக்கிறது அது ஒரு முக்கியமான கேள்வி ரெண்டு நாட்டு தலைவர்கள்னால் நம்ம ஜென்ரலாக அந்த பொலிட்டிக்கலாக நம்ம ஒன்று புரிஞ்சுப்போம் இல்லையா இங்கே நேருவின் வழிகாட்டுதல் இங்கே மாஷேத்து வழிகாட்டுதல் இல்லாட்டி சுயன்லாய் வழிகாட்டுதல் அப்படி அல்ல இந்த இடத்துல அண்மையில் இந்த கால்வான் பிரச்சனை கிழக்கு லடாக் பிரச்சனை உருவெடுத்ததுக்கு பிறகு இந்த ரெண்டு தலைவர்களும் பேசி கொண்டதுன்னா இந்த இடத்துல ஜெய்சங்கரையும் அங்கே வந்து வாங்கியும் சொல்லுவோம் ஸோ இரண்டு நாட்டின் பிரதிநிதிகளாக இருந்து எவர் அண்மை காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார்களோ அந்த தலைவர்களுடைய வழிகாட்டுதல் அவர்கள் என்ன புரிந்துணர்வுக்கு வந்தார்களோ அந்த புரிந்துணர்வை புரிந்து கொண்டு அதன் கீழ் அதை ஒரு வழிகாட்டுதலாக ஒரு அது எப்படின்னா அது ஒரு கைட்லைன்ஸாக பயன்படுத்தி கொண்டு மேலெடுத்து செல்ல வேண்டும் இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது எல்லையில் தற்போதைய நிலைமை இருதரப்பு நலனுக்கும் ஏற்றதாக இல்லை ஸோ இந்த இடத்துல இரண்டு நாடுகளும் ஒரு விஷயத்தை அந்த சீனாவும் தெளிவாக ஒப்புக்கொள்ளுகின்றன என்னன்னா இது ரெண்டு பேருடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நல்லது கிடையாது சீனாவுக்கும் புரிகிறது இப்போ இருக்கிற சூழ்நிலை நமக்கு நல்லது இல்லை அநேகமாக தான் செஞ்ச தவற தவறு என்று சொல்லாமல் சீனா முதல் தடவையாக சொல்லி இருப்பது இப்போதுதான் தான் ஆக எல்லையில் தற்போதைய நிலைமை இருதரப்பு நலனுக்கு ஏற்றதாக இல்லை எனவே இரண்டு நாடுகளும் தத்தமது படையினரை விரைவாக விலக்கிக் கொள்ளவும் பேச்சுவார்த்தையை தொடரவும் சரியான இடைவெளியை பராமரிக்கவும் பதற்றத்தை தணிக்கவும் ஒப்புக்கொள்வது அதாவது இதில் வந்து டிஸ்எங்கேஜ்மெண்ட்டு படை குறைப்பு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் டிஎஸ்கலேஷன் ஆஃப் டென்ஷன் அது சொல்லப்பட்டிருக்கு இன்னொன்று மேலே ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஒரு இதுவரைக்கும் வேறு எந்த ஒப்பந்தத்தில் இல்லாத ஒரு வார்த்தை சரியான இடைவெளியை மெயின்டைன் பண்ணுறது ஒன்று நம்முடைய நேயர்களுக்கு நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன் சில நாட்களுக்கு முன்னால கர்னல் தியாகராஜன் அவர்கள் நம்முடைய கோலாகலஸ் டிவிக்காக ஒரு முக்கியமான ஒரு பேட்டியை வழங்கியிருந்தார் அதில் இரு நாட்டு படையினரும் எதிரும் புதரும்மாக நின்று கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு இடையில ரொம்ப குறைந்த இடைவெளி தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி தூரம் இந்த தான் அவங்க நின்றுட்டு இருக்காங்க இதில் ஏதாவது ஒரு சின்ன தவறு நேர்ந்தால் கூட அது வந்து ஃபயரிங் கொண்டு போயிடும் அந்த ஃபயரிங் வந்து சில நேரத்தில் திடீர்னு ஒரு வாருக்கே கொண்டு போயிடலாம் இது எப்படின்னா அந்த பஞ்சு நெருப்பையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார் இதை இந்த இரண்டு தலைவர்களும் உணர்ந்து வாங்கியும் உணர்ந்து இருக்கிறார் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரும் உணர்ந்திருக்கிறார் ஆக சரியான இடைவெளியை பராமரிக்க ஆக இந்த சரியான இடைவெளி ஒரு தெளிவாக இதுக்கு இடையில் இந்த டிஸ்டன்ஸ் இருந்தே ஆகணும் இந்த டிஸ்டன்ஸ் குறைவாக அவங்களும் நாமும் அப்படிங்கிற சில இனி பண்ணணும் இதை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் மூன்றாவது மூன்றாவது அம்சம் இந்திய சீன எல்லை விவகாரத்தில் தற்போது இருக்கக்கூடிய அதாவது இப்போ அமல்ல இருக்கக்கூடிய அனைத்து ஒப்பந்தங்கள் ஆல் அக்ரிமெண்ட்ஸ் அண்டு நெறிமுறைகள் புரோட்டால் இது எல்லாவற்றையும் நாம் சரியாக பராமரிக்க வேண்டும் இந்த புரோட்டோகால்ஸை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதன் மூலமாக பீஸ் அண்ட் டிரான்குவலிட்டி அமைதி மற்றும் சமாதானத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் சோ பதற்றத்தை அதிகரிக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையிலும் எந்த ஒரு நாடும் ஈடுபடக்கூடாது இதை சீனாவும் சொல்லுகிறது எப்படி இருக்குன்னு பாருங்க அவங்க தான் ஆரம்பித்தது இன்றைக்கு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மேலும் அதிகரிக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது என்று சொல்லுகிறார் இதுல வந்து என்னன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்ஸையும் புரோட்டோகால்ஸையும் மதித்து நடக்க வேண்டும் அப்படின்னு இது வந்து இப்போ முக்கியமான அக்ரிமெண்ட் என்ன இந்த இதுல அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அக்ரிமெண்ட் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பீஸ் அண்ட் ட்ராங்குவிலிட்டி அக்கார்டு நைன்டீன் நைன்டி த்ரீ அப்படின்னு பேர் இப்போ ஆக்சுவலாக சீனா அத்துமீறி இவ்வாறு புகுந்து வந்திருப்பதே என்னன்னாக்க இந்த பீஸ் அண்ட் டிராங்குலிட்டி அக்காடை மீறின செயல் தான் இன்றைக்கு சீனாவும் சேர்ந்து ஒப்புக்கொண்டிருக்கிறது இருக்கிறது அது என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற நடைமுறையில் இருக்கிற அக்ரிமெண்ட்ஸ் அத்தனையும் அதே போல் புரோட்டால்ஸ் இந்த நெறிமுறைகள் அத்தனையும் ரெண்டு நாடுகளும் மதித்து நடக்க வேண்டும் என்று அது கூறியிருக்கிறது இது தவிர இப்போ நாலாவது என்ன அந்த இது சொல்லுகிறது நாலாவது திட்டம் என்ன அப்படின்னா எல்லை பிரச்சனையில் சிறப்பு பிரதிநிதி செயல்முறை தொடர்ந்து நடைபெற வேண்டும் அதன் மூலம் பதற்றத்தை குறைக்க முயற்சி செய்ய வேண்டும் அது என்ன சிறப்பு பிரதினா ஸ்பெஷல் ரெப்ரசென்டேட்டிவ் அப்படின்னு சீனா வந்து தன்னுடைய ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவா இன்னார் தான் அப்படின்னு நியமிக்கும் இந்தியா அதே போல் உத்தர இவர் எங்களுடைய சிறப்பு பிரதிநிதி அப்படின்னு நியமிக்கும் இந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒன் டு ஒன் பேச்சுவார்த்தை நடக்கும் நடந்து அதன் பேர்ல பதற்றத்தை தடிப்பது ஏற்கனவே அந்த மாதிரி அந்த எஸ்ஆ இதுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த இந்த ஃபாரின் மினிஸ்ட்ரி ஜார்க்கண்டில் எஸ்ஆர் லெவல் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்ஆர்னா ஸ்பெஷல் ரெப்ரசென்டேட்டிவ் இதுக்கு முன்னால் இதே எஸ்ஆர் லெவல் ஆஃப் பேச்சுவார்த்தை வந்து மோடி வந்ததுக்கப்புறமே இப்போது ரெண்டு மூணு தடவை நடந்திருக்கு நம்முடைய ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும் அவங்களுடைய ஸ்பெஷல் சீராவுடைய சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியும் பங்கு கொண்டு இருக்கிறாங்க அதில் ஒரு முறை அஜித் தோவல் அங்கே போய் பேசிட்டு வந்தார் ஒரு முறை வாங்கி இங்க வந்தார் இங்க வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது ஸோ இந்த எஸ்ஆர் லெவல் ஆஃப் டாக்ஸை வந்து தொடர்ந்து நம்ம கொண்டு போகணும் இதன் மூலம் இரண்டு நாடுகளும் தொடர்பிலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த எல்லை விவகாரங்களுக்கான ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்புக்கான பணி செயல்முறை கூட்டங்கள் இது எப்படின்னா மீட்டிங்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் மெக்கானிசம் ஃபார் கன்சல்டேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் அது எப்படி அந்த இதில் ஜார்க்கல்னு சொல்லுவாங்கன்னா டபுள்யூஎம்சிசி அப்படிமா இந்த டபிள்யூஎம்சிசி தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எதுக்காக ஒரு பக்கம் எஸ்ஆர் லெவல் டாக்ஸ் இன்னொரு பக்கம் இந்த ஒர்க்கிங் மெக்கானிசம் ஃபார் கன்சல்டேஷன் கோஆர்டினேஷன் இது எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ரெப்ரசன்டேஷன் இந்த ஸ்பெஷல் ரெப்ரசென்டேட்டிவ் டாக்ஸில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க வந்து டாப் லெவல் பீப்பிள் மிக பெரும் தலைவர்கள் அவங்க ரெண்டு பேரும் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ அடுத்தது என்ன அந்த முடிவை அமல் செய்யும் அப்போ இதை அமல் செய்யறப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா அடுத்த லெவலில் யார் இந்த அமலாக்கம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்களோ கிரவுண்ட் லெவலில் இருக்காங்களோ அவங்கள கொண்ட ஒரு கமிட்டி ஒன்று இருக்கும் ஒரு மீட்டிங் அவங்க வந்து இதை அமல் செய்வது எப்படி அப்படிங்கிறத பத்தி அவங்க யோசிப்பாங்க இப்போ அந்த மாதிரி அதை அமல் செய்யறத பத்தி யாரெல்லாம் யோசிப்பா அப்படின்னா அந்த கமிட்டியில வந்து ராஜதந்திர லெவலில் டிப்ளமெட்ஸ் இருப்பாங்க மிலிடரி லெவலில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் கலந்து இந்த மாதிரி எஸ்ஆர் லெவலில் ஒரு முடிவு எடுத்திருக்கு இந்த முடிவை நம்ம கீழே வரைக்கும் கொண்டு போகணும் இதை எப்படி செயல்படுத்தலாம் எந்தெந்த காலகட்டத்தில் செயல்படுத்தலாம் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேனே இப்போ வந்து டிஸென்கேஜ்மெண்ட் சம்மந்தமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம் நம்ம அதாவது படையினரை குறைப்பது அப்படின்னு முடிவு எடுத்தாச்சுன்னா படையினரை குறைப்பதுங்கிற லெவலில் அவங்க முடிவு எடுத்துட்டு அது ஒரு கொள்கை முடிவு மாதிரி அந்த கொள்கை முடிவை எஸ்ஆர் லெவல் டாக்ஸில் எடுத்துட்டு போயிடுவாங்க சரி இந்த கொள்கை முடிவை கிரவுண்ட் லெவலில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரைட்டு இப்போ சீனாவுடைய அந்த மால்டோ செக்டார் ஏரியாவில் எவ்வளோ பேரை குறைக்கிறது நாங்கள் அந்த மால்டோ செக்டார் ஏரியாவில் இவ்வளோ குறைச்சோம்னா நீங்கள் வந்து சுஷுல் செக்டார் பகுதியில் நீங்கள் எவ்வளோ குறைப்பீங்க இந்தியா எவ்வளோ குறைப்பீங்க ஆக ஒரே டயத்தில் இந்த சைடு எவ்வளவு படை குறைப்பு இந்த சைடு சரி இத்தனை தேதி படை குறைப்பு ஆரம்பிச்சா அது எத்தனை தேதிக்குள்ள முடிக்கிறது எவ்வளவு மணி நேரத்துல முடிக்கிறது சரி இப்போ உண்மையிலேயே படையை ரெண்டு நாடு குறைக்குதுன்னு ஏற்றுக்கொண்டு வச்சுக்கோங்க இந்த படை குறைப்பு உண்மையிலேயே மேற்கொள்ளப்படுகிறதா அப்படிங்கிறத யாரு கண்காணிக்கிறது அப்படி கண்காணிக்கிறதுக்கான கூட்டு நடவடிக்கை குழுன்னு ஒன்று நம்ம ஃபார்ம் பண்ணணுமா வேண்டாமா இப்படி அமலாக்கம் தொடர்பான ஒவ்வொரு விஷயத்தை அலசி ஆராய்ந்து இது சுருக்கமாக சொல்றோன்னா மேலே எடுக்கிற கொள்கை முடிவை அமல்படுத்துவதற்கான ஒரு பாடி தான் டபிள்யூஎம்சிசி ஸோ இந்த இரண்டும் தொடர வேண்டும் என்பது இதில் நான்காவது அம்சமாக இருக்கிறது அதற்கு அடுத்தது எல்லைப்புற அமைதி மற்றும் சமாதானம் தொடர இரண்டு தரப்பும் பரவ ஒரு பரஸ்பரம் நம்பிக்கை ஊட்டும் நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் அதாவது கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர் இதை வந்து விரைவுபடுத்தணும் அப்படிங்கிற இந்த கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷரை விரைவுபடுத்தணும் அப்படிங்கிறது பொதுவாக வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரி யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலர் ஜார்கனில் ஒன்று இந்த கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர் அதாவது சிபிஎம் எம் அப்படின்னு சொல்லுவோம் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர் இந்த சிபிஎம்ங்கிற வார்த்தை இல்லாத ஒரு ஃபாரின் மினிஸ்ட்ரி டயலாகே நம்ம பார்க்க முடியாது அது ரெண்டு பேரும் பரஸ்பரம் நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக மேலே இருக்கக்கூடிய நான்கு அம்சங்களையும் நாம் சரியாக செய்தால் கான்ஃபிடென்ஸ் பில்டிங் என்பது தானாகவே ஏற்பட்டுவிடும் இது உண்மை இப்போ இவ்வளோ பெரிய மிக முக்கியமான இந்த ஐந்து அம்ச திட்டங்கள் வெளியிடப்பட்டது ரெண்டு பேருமே ஒப்புக்கொண்டு கூட்டறியக்க வெளியிடப்பட்டிருக்கிறோம் ஆக்சுவலாக இதுக்கான ப்ரெஷர் எங்கே போச்சு எப்படி எந்த இடத்துலேருந்து ஒரு ப்ரெஷர் கிடச்சிது சீனா ஒரு வழியாக இணங்கி இந்தியாவோட ஏதேனும் ஒரு விதத்தில் நாம் இப்போதைக்கு ஒரு சேர்ந்து செயல்படுவது நல்லது அப்படிங்கிற முடிவுக்கு சீனா வந்தது எப்படி இதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகணும் செப்டம்பர் நாலாந்தேதி போகணும் செப்டம்பர் நாலாந்தேதி இதே மாஸ்கோவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய இராணுவ அமைச்சர்கள் நிலையிலான ஒரு மீட்டிங் நடந்தது அதில் நம்முடைய இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கெடுக்கிறார் சீனாவுடைய அமைச்சர் ஜெனரல் வி ஃபெங்கி என்பவரும் பங்கெடுக்கிறார் அப்போது கொஞ்சம் கூட பதற்றமே அடையாமல் ராஜ்நாத் சிங் ரொம்ப துணிச்சலாக மிக தெளிவாக எந்த பயமும் இல்லாமல் சில பாயிண்ட்ஸை பொட்டுன்னு அதாவது நம்ம தமிழில் கலோக்கிய லாங்குவேஜில் சொல்லுவோம்ல நச்சுன்னு சொன்னார் அந்த மாதிரி நச்சென்று சொன்னார் அப்போ ராஜ்நாத் சிங் சொன்னார் சீன துருப்புக்கள் ஒருதலை பட்சமாக அசல் கட்டுப்பாட்டுடனான நிலைமையை மாற்ற முயற்சிக்கும் செயல் கண்டிக்கத்தக்கது அதாவது உங்கள் நாடு நேரடியாக தேவையே இல்லாமல் தலையிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்க்கு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுகிறது இதை நாங்கள் கண்டிக்கிறோம் இருதரப்பு ஒப்பந்தங்களை இது மீறக்கூடிய செயல் ஆக்சுவலாக அவன் யோசிச்சு பாருங்க ராஜ்நாத் சிங் ஏற்கனவே சொல்லுகிறார் இருதரப்பு ஒப்பந்தங்களை மீறுகிற செயல் இப்போ ஐந்து அம்ச திட்டத்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இப்ப இருக்கிற ஒப்பந்தங்களை நாம ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் ஆக ராஜ்நாத் சிங் எங்க போடு போட்டாரோ அந்த விஷயம் அப்படியே ஐந்து அம்ச திட்டத்தில் ஒரு அம்சமாக இடம்பெறுகிறது இப்ப இருக்கக்கூடிய ஒப்பந்தம் அதாவது அக்ரிமெண்ட்ஸ் இப்ப இருக்கக்கூடிய புரோட்டோகால்ஸ் அதாவது நெறிமுறைகள் இந்த இரண்டையும் நாம் செயல்படுத்தணும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அதோட மட்டுமல்ல மோதல் பகுதியில் இருந்து படைகளை முழுமையாக விலக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு இந்தியாவுடன் சீனா இணைந்து செயல்பட வேண்டும் இந்த இரண்டும் நடக்கவில்லை என்றால் அங்கு அமைதி ஏற்படுவது மிக கடினம் இது வந்து ராஜ்நாத் சிங் சொன்ன வார்த்தை இன்னைக்கு அந்த படைகளை விலக்கிக் கொள்வது பற்றி ஐந்தாம்ச திட்டத்தில் ஒரு அம்சம் சொல்லுகிறது டிஸ்எங்கேஜ்மெண்ட்டை பற்றி அது பேசுகிறது ஆக ராஜ்நாத் சிங் போட்ட ஒரு பிள்ளையார் சுழி செப்டம்பர் நாலாம் தேதி மாஸ்கோல போயிட்ட பிள்ளையார் சுழி செப்டம்பர் பத்தாம் தேதி ஐந்து அம்ச திட்டமாக ஒரு வடிவத்துக்கு வந்தது இப்படிப்பட்ட ஒரு ஐந்தம்சதிட்டங்கிற அந்த ஒரு வெற்றிகரமான ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் இம்மிடியட்டாக அதுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைச்சிது அதை கண் கூட பார்க்க முடிஞ்சது பத்தாம் தேதி செப்டம்பர் பத்தாம் தேதி அந்த டாக்ஸ் முடியுது அதை ஒட்டி பதினொன்றாம் தேதி கூட்டறிக்கை அது ஐந்தம்சத்திட்டம் பனிரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சீனா திடீர்னு தான் கடத்தி கொண்டு போயிருந்த ஐந்து இந்தியர்களை திடீரென்று இந்திய ராணுவத்தை கான்டாக்ட் பண்ணி அவங்களாவே கொண்டு வந்து பத்திரமா ஒப்படைக்கிறாங்க நாம இருக்கிறோம் முறைப்படியாக டிப்ளமேட்டிக்காகவும் சரி அதே நேரத்தில் ராணுவத்தினுடைய சேனல்லையும் சரி அதன் மூலமாகவும் எங்கள் சைட்ல அருணாச்சல இருந்து அஞ்சு பேர் காணாமல் போயிட்டாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அது என்ன நடந்தது அப்படின்னா செப்டம்பர் நாலாம் தேதி அந்த ரெண்டு இராணுவமும் ரோந்து சுற்றக்கூடிய சேரா செவன் அப்படிங்கிற ஒரு பகுதி அது வந்து அருணாச்சல பிரதேஷில் இருக்குது அங்கே ஏழு இந்தியர்கள் அருணாச்சல பிரதேஷ் மாநிலத்தை சார்ந்தவர்கள் அங்கே வந்து காட்டுப்பகுதி அடிக்கடி வேட்டையாடுறதுக்கு போவாங்க ஏழு பேர் வேட்டையாட போகிறாங்க போனா திடீர்னு அந்த காட்டுப்பகுதியில் சீன இராணுவம் திடீர்னு வருகிறது அந்த ஏழு பேரில் அஞ்சு பேரை அவங்க வந்து இழுத்து கொண்டு போய் விடுக்குறார்கள் இந்த தப்பிச்சு வந்த ரெண்டு பேர் ஊருக்குள்ள விஷயத்தை சொல்கிறான் இந்த மாதிரி சீன ஆர்மி வந்தால் உள்ளே வந்தால் நம்ம ஆட்கள் அஞ்சு பேரை கொண்டு விட்டாங்க அப்படின்னு உடனே நம்முடைய இராணுவத்துக்கு தகவல் வருகிறது மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ உடனே செயல்படுகிறார் எப்படியாவது அவர்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் இந்த ஐந்து அம்ச திட்டம் வருகிறது ஐந்து திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா இந்த அக்ரிமெண்ட்டை அந்த ஐந்து அம்ச திட்டத்தை ஒப்புக்கொண்ட உடனேயே ஒப்புக்கொண்ட அந்த நிமிடத்திலேயே சீனாதை மீறிவிட்டது என்பதான ஒரு அபவாதம் ஒரு மோசமான பெயர் சீனாவுக்கு கிடைத்தோணும் இப்போ சீனாவுக்கு வேற வழி இல்லை அது ஒரு நிர்பந்தத்தில் மாட்டிக்கொள்கிறது இம்மிடியேட்டாக என்ன செய்யறாங்க அவங்க வந்து அந்த சீன இராணுவத்தை சார்ந்தவர்கள் அவர்களாகவே இந்த ஐந்து பேரை செப்டம்பர் பன்னிரெண்டு சனிக்கிழமை இந்தியா இராணுவத்திடம் ஒப்படைக்கிறார்கள் அருணாச்சல் பிரதேசில் அஞ்சாவ் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் கிபிது அப்படிங்கிற பகுதிக்கு இருக்கு அருகே இருக்கக்கூடிய வாட்சா அப்படிங்கிற இடத்துல இந்திய இராணுவத்திடம் சீனா முறைப்படியாக அந்த ஐந்து பேரை ஒப்படைத்தது இதுக்கு முன்னால் வரைக்கும் இப்படியெல்லாம் ஒரு காட்சி அரங்கேறினதே கிடையாது ஆக இந்த ஒரு ஐந்து அம்ச திட்டம் எப்படி ஒரு வேலை பார்த்து இருக்கிறது என்பதற்கு இது வந்து ஒரு நல்ல விஷயம் இது ஒரு நல்ல அறிகுறி ஆனா இப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி இது நிரந்தர தீர்வுக்கு வழிவகுக்குமா இதனால பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைச்சிருமா இனி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில எந்த மோதலும் நடக்காதுன்னு சொல்ல முடியுமா அதாவது இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களே அன்றைய சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுவாங் ஹுவா அப்படிங்கிறவர் மீட் பண்றார் ரெண்டு தலைவர்களும் நெடுநேரம் இந்திய சீன விவகாரங்கள் பற்றி பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் கடைசியில் அவங்க ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தில் ஒப்புக்கொள்கிறாங்க அவங்க என்ன அப்படின்னா எல்லை பிரச்சனை முடிவுக்கு வராத வரை நல்லெண்ணத்தையும் நட்பையும் வளர்ப்பது இரண்டு நாடுகளுக்கும் கடினம் இதை ரெண்டு பேருமே ஒப்புக்கொள்கிறாங்க ஒப்புக்கொண்டது நல்லெண்ணத்தையும் நட்பையும் வளர்ப்பது இரு நாடுகளுக்கும் கடினம் ஆக நீங்க எல்லை பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தால் மட்டுமே இரண்டு நாடுகளும் சுமூகமாக இயங்க முடியும் இரண்டு நாட்டுக்கு இடையில ஒரு நல்லெண்ணம் இருக்கும் நட்பு இருக்கும் அப்படின்னா எல்லை பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவது அப்படின்னா அதன் பொருள் என்ன என்ன அர்த்தம் சும்மா எல்லை பிரச்சனை வாட் இட் மீன்ஸ் எல்லை பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவது என்பது எல்லையை தீர்மானமாக வரையறைப்பது இந்தியாவுக்கு சீனாவுக்கு இடையில எல்லை இதுவரை தெள்ள தெளிவாக வரையறுக்கப்படவில்லை எனவே இரண்டு நாட்டுக்கு இடையில் நூறு சதவிகிதம் எல்லையை வரையறை செய்வது அப்படிங்கிறது தான் எல்லை பிரச்சனைக்கு தீர்வு காண்பது அப்படின்னு அர்த்தம் இப்போ பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு இடையில எல்லை வரையறுக்கப்பட்டு விட்டது அப்படி எல்லை வரையறுக்கப்பட்டு விட்ட தான் எல்லையை தாண்டி பயங்கரவாதம் வருகிறப்போ டிரான்ஸ்பார்டர் பார்டர் டெரரிசம் சொல்றோம் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஏன்னா எல்லைன்னு நமக்கு ஒன்று இருக்கு ஸோ இதை தாண்டி இவன் வந்துட்டாங்கிறது தெரியுது அதனால எல்லை தாண்டிய பயங்கரவாதம் டிரான்ஸ்பார்டர் பார்டர் டெரரிசம் அப்படின்னு சொல்றோம் ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா இந்தியாவுக்கு சீனாவுக்கு இடையில எது இல்லைங்கிறதே தெரியல ரெண்டு பேருமே ஒரு பர்செப்ஷன்ல லைனை மெயின்டைன் பண்றோம் எனக்கு இதுதான் இல்லைன்னு நான் ஒரு பர்செப்ஷன் வச்சுக்கிட்டு இருக்கேன் அதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சீனா இதுதான் என்னுடைய பர்செப்ஷன் இதுதான் அப்படின்னு அவன் ஒரு பர்செப்ஷன்ல லைனை சொல்றான் ஆக இதை வரையறை செய்தால் மட்டுமே தான் தீர்வு எட்டப்படும் ஆனால் இங்க வரையறை செய்யவில்லை என்பதை சீனா ரொம்ப சாகுரியமாகவும் குள்ள நெறித்தனமாகவும் பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து வரையறை செய்ய விடாமலே ஆக்கி கொண்டு இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப நம்ம வந்து வரையறை செய்யணும்னு ஆசைப்படுறோம் சீனா என்ன சொல்லுகிறதுனா வரையறை செய்யாததை பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து வரையறை செய்யாமலேயே காலத்தை ஓட்டுவதற்கு முயற்சி செய்கிறோம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஆசியாவில் அதுவும் குறிப்பாக இந்த தெற்காசிய பகுதியில் சீனாவுக்கு இணையாக வளரக்கூடிய சாத்தியம் கொண்ட ஒரே நாடு இந்தியா இப்ப இந்தியாவுக்கு சீனாவுக்கு இடையில பெர்மனண்டா ஒரு சொல்யூஷன் ஏற்பட்டாச்சுன்னு வைங்க எல்லைய வரையற செஞ்சுட்டோம் எந்த பிரச்சனையும் இனி சீனாவோட தளவதியே இல்லைன்னா இந்தியாவுடைய வளர்ச்சி கட்டுப்படுத்த முடியாததாக இருக்கும் ஸோ தொடர்ந்து இந்தியாவை ஏதோ ஒரு விதத்துல நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதோட ஒரு மோதலை நீங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டே வர சரி இந்த மோதல் நடத்தணும்னா என்ன செய்யணும் மோதலுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும் அப்போ காரணமா என்ன வைக்கலாம் தொடர்ந்து இந்த எல்லையை வரையறை செய்யாமலேயே இழுத்தடிப்பது கேட்கறப்பல எல்லை வரையறை செய்யப்படவில்லை எனவே இந்த பிரச்சனை நீடித்து கொண்டே இருக்கும் எனவே மோதலை தவிர்க்க முடியாது இப்படியே சொல்லிட்டு போகலாம் அதான் வரையறை செய்யலைன்னு தெரியல தானே பிரச்சனை பண்ண வரையறை செய்ய வர வேண்டியது தானே அதை அவர்கள் செய்ய மாட்டார்கள் அப்படியே வரையறை செய்தால் இந்தியா ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு சில விஷயங்களை அவர்கள் சொல்லுவார்கள் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி அன்றைய சீன பிரதமர் சு என் லாய் அவர்கள் நேருவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் அது இது வந்து எல்லாருமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது நவம்பர் ஏழாம் தேதி சீன பிரதமர் சு என் லாய் இந்திய பிரதமர் நேருவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் வார்த்தையை குறிப்பிடுகிறார் இந்த எல்ஏ வார்த்தையை தந்ததே சீன பிரதமரான அவர் திணித்த வார்த்தை அதை நாம் மறந்துவிடக்கூடாது அந்த லெட்டர்ல சொல்லப்பட்டிருந்த அது என்ன அவர் சாரம் சொல்லியிருந்தா அவருடைய மனோதர்மத்துக்கு ஏற்றபடி ஒரு பர்செப்ஷன் லைனா அவர் எழுதி அந்த கடிதத்தில் இதுல எங்க எல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இதை வந்து ஃபாரின் அஃபேர்ஸில் எக்ஸ்பர்ட் இருக்கிறவங்க அந்த லைனை எப்படி லாயால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது நவம்பர் ஏழாம் தேதி முன்வைக்கப்பட்ட அந்த லைனை அந்த கோட்டை கிரீன் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்க வந்து அந்த விஷயம் தெரிஞ்சவங்க மத்தியில் கிரீன் லைன் சொல்லிட்டாலே அது முன்வைத்த லைன்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படி ஒரு கிரீன் லைனை வச்சார் அதுக்கு நேரு கடுமையான கோபத்தோடு ரிட்டாலியேட் பண்ணி இது என்ன ஆகக்கூடிய மிக மோசமான ஒரு மோசடித்தனமாக இருக்கிறது இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் சொல்ற அந்த லைன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருக்கின்ற லைனை காட்டில அறுபது எழுபது கிலோமீட்டர் முன்னாலே வருகிறது இப்போது ஏதோ எங்களுக்கு விட்டு கொடுப்பது போல இருபது கிலோமீட்டர் பின்னோக்கி நகர்வதாக சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் ஏற்கனவே முன்னோக்கி ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் வந்திருக்கிறீர்கள் திடீரென்று அதிலிருந்து எங்களுக்காக ஏதோ பின்வாங்குவது போல இருபது கிலோமீட்டர் நீங்கள் பின்வாங்கினாலும் எங்களுடைய நிலப்பதி இன்னது நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் உங்கள் வசந்தானே இருக்கிறது இதை முட்டாளாக இருக்கிறவன் கூட இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டானே இது நேர் கேட்டார் நேரு இந்த ஃபூல்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கார் இப்படிப்பட்ட ஒரு ப்ரொபோசலை முட்டாளாக இருப்பவன் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டானே இதை எப்படி நாங்கள் ஏற்போம் என்று நேர் கேட்டார் ஆக இது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சுயநிலாய் சொன்ன அந்த ப்ரபோசல் அப்படியே இருக்கு அதை இந்தியா இன்றைக்கு வரைக்கும் நிராகரித்துக் கொண்டு நேரு காலம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை வருஷம்னு பாத்துக்கங்க இத்தனை வருஷமாக இந்தியா நிராகரிக்க இதை நாம் என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ நான் கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு வரேன் சீனாவை நம்பலாமா என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறப்பே நான் சொன்னேன் சீனாவே நம்பலாமா அதை நம்புவது கடினம்ங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் என்றைக்கு இந்த கூட்டறிக்கை வெளியிடப்பட்டதோ என்றைக்கு திட்டம் முன்வைக்கப்பட்டதோ அதே நாள் அந்த இந்தியா மட்டுமே இல்லை சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் பங்கேற்ற ரெண்டு பேரும் உழைத்து தான் இந்த திட்டத்தை உருவாக்குறாங்க சீனாவுக்கும் பங்கு இருக்கு இந்தியாவுக்கும் பங்கு இருக்கு இவர்கள் ஒரு கூட்டறிக்கையின் மூலமாக இதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதை வெளிப்படுத்தின அதே நாள் சீனாவுடைய அரசு ஊடகமான குளோபல் டைம்ஸ் ஒரு ட்விட்டர் வெளியிட்டது அந்த ட்விட்டரில் அது என்ன வாசங்கிறத அப்படியே வாசிக்கிறேன் அப்புறம் அதனுடைய தமிழாக்கத்தையும் சொல்கிறேன் அது ஆங்கிலத்தில் இருக்க ட்விட்டர் அதில் அவங்க சொல்கிறாங்க இஃப் இந்தியா வான்ஸ் பீஸ் சைனா அண்ட் இந்தியா ஷுட் அப்ஹோல்டு த எல்ஏசி ஆஃப் நவம்பர் செவன் நைன்டீன் ஃபிஃப்டி நைன் இஃப் இந்தியா வான்ஸ் வார் சீனா வில் ஒப்ளைச் லெட்டர் சி விச் கண்ட்ரி கேன் அவுட் லாஸ் த அதர் இது அவர்களுடைய என்ன பொருள் தமிழில் சொன்னா இந்தியா அமைதியை விரும்பினால் இந்தியாவும் சீனாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது நவம்பர் ஏழாம் தேதியிட்ட லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆசர்க் அதாவது சுயன் சொன்ன லைனை ஏற்றுக்கிட்டால் இந்தியா அமைதி திரும்பும் இந்தியா அமைதியை விரும்பணும்னா சுயன் லாய் ஐம்பத்தி ஒன்பதில் திணிச்ச அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இஃப் இந்தியா வான்ஸ் வார் அப்படி இல்லை இந்தியா போரை தான் விரும்புகிறது என்றால் சைனா வில் ஓபிலேஜ் சீனா அதற்கும் தயார் லெட் சி விச் கண்ட்ரி கேன் அவுட் லாஸ்ட் த அதர் பார்ப்போம் எந்த கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை தாண்டி போகுது எதை வெல்லுகிறது என்பதை நாம் பார்ப்போம் ஒரு சவாலா ஒரு பக்கம் மாஸ்கோவில் எங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த இரண்டு நாட்டினுடைய வெளியுறவு துறை வந்து ஒரு ஐந்து அம்ச திட்டத்தை வெளியிடுகிறது அதே நாளில் இன்னொரு பக்கம் ரொம்ப ஒரு மோசமான வார்த்தைகள் கொண்ட ட்விட்டரை சீனாவினுடைய அரசு ஊடகமே வெளியிடுகிறது வேண்டுமென்றால் மோதி பார்க்க தயார் என்பது போல ஆக ஒரு மிரட்டல் தோன்றல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அந்த இதை நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று அது நம்மை கட்டாயப்படுத்துகிறது இதுதான் வந்து சீனாவினுடைய அடிப்படையான சதித்திட்டம் இந்த சதி திட்டத்தினுடைய அடிப்படையா இந்த ட்விட்டரில் வெளிப்பட்டு இருக்கிறது சீனாவுடைய அடிப்படை சதி திட்டமே என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சூஎன் லாய் என்ன ஒரு லைனை முன் வச்சாரோ அந்த லைனுக்கு சீன படைகளை கொண்டு வந்து நிறுத்தியாகணும் அந்த லைனுக்கு அந்த பக்கமாக இந்திய படைகளை விரட்டி அடிக்க வேண்டும் ஸோ அது வரையிலும் சீனாவினுடைய எல்லையை விரிவுபடுத்துவது இதுதான் அவர்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்தை ரொம்ப தெளிவாக இந்த ட்விட்டர் வெளிப்படுத்துகிறது இன்னமும் சீனா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு போர் நடந்தது அந்த போர் மைண்ட் செட்லேயே தான் இருக்காங்க என்னன்னா இந்த ஐம்பத்தி ஒம்போதில் இப்படி ஒரு ஆய் வைக்கிறாரு அதை நேரு ஏற்க முடியாது என்று சொல்லுகிறார் அதை ஒட்டி அதே ஐம்பத்தி ஒம்போதில் தான் தலை அங்கிருந்து ரகசியமாக இந்தியாவுக்கு ஓடி வருகிறார் இந்தியா வந்து தலைலாமாவுக்கு அரசியல் அடைக்கலம் பொலிட்டிக்கல் அசைலம் கொடுக்கிறது இதையெல்லாம் ஒட்டி தான் ஒரு பெரிய போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல நடக்கிறது இந்த அறுபத்தி ரெண்டு மைண்ட் செட்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சீனா வெளியே வரவில்லை இதை வந்து நாம் மனதில் கொள்ள வேண்டும் இன்னைக்கு வரைக்கும் சீனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பைன் செட்ல தான் அது அமர்ந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல எட்டப்பட்ட அந்த பீஸ் அண்ட் டிராங்குலிட்டி அக்கார்டு நைன்டி த்ரீக்கு இந்த சிந்தனை எதிரானதாகும் அந்த பீஸ் அண்ட் டிராங்குலிட்டி அக்கார்டு என்ன சொல்லுகிறது என்றால் எல்லையினுடைய இரண்டு பகுதிகளும் அது சீன பகுதியாக இருக்கலாம் இந்த பக்கம் இந்திய பகுதியாக இருக்கலாம் இந்த ரெண்டு பகுதியிலையுமே வந்து ஒரு பரஸ்பரம் அமைதி இருக்க வேண்டும் பரஸ்பரம் இடைவெளி இருக்க வேண்டும் அதே போல படை வீரர்கள் நிறுத்தப்பட்டிருந்தால் இந்த படை வீரர்கள் எண்ணிக்கை சமமாக இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தரப்பு படை எத்தனை பேரை நிறுத்தி இருக்கிறது என்பதை இன்னொரு படைக்கு தெரிவிக்க வேண்டும் இப்போ வந்து சீனா வந்து நாங்க பத்தாயிரம் பேரை நிறுத்தி இருக்கு அப்படின்னா பத்தாயிரம் பேரை நாங்க நிறுத்தி இருக்கோங்கிற தகவலை இந்திய தரப்புக்கு சொல்லறோம் அதே போல இந்திய தரப்புல என்னன்னு அதை வந்து சீனாவுக்கு சொல்லணும் அப்படி சொல்றதுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் ரெண்டு பக்கத்துலயும் சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு சீனாவில் வந்து மால்டா செக்டார்னு பேர் அந்த செக்டாரில் ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கு அதே போல இந்திய சைடில் வந்து சுஷுல் அப்படின்னு செக்டார் இருக்கு அந்த செக்டாரில் நம்ம சைடில் கண்ட்ரோல் ரூம் இருக்கு இந்த ரெண்டுக்கு இடையில வந்து ஹாட்லைன் கம்யூனிகேஷன் இருக்கு இது ஒத்தருக்கு ஒத்தர் இதையெல்லாம் தகவல் பரிமாறணும் இதை சாத்தியப்படுத்தியது நைன்டின் நைன்டி த்ரீ பீஸ் அண்ட் ட்ராங்குவிலிட்டி அக்கார்ட் ஆனால் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சீனாவினுடைய அரசியல் மைண்ட் செட் மாறவே இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து மோடி எப்போது பிரதமராக பதவியேற்றாரோ அப்போது இருந்து இந்தியாவினுடைய மைண்ட் செட் மாறியிருக்கிறது இனிமேலும் சீனா சொல்லுவதை கேட்டுக்கொண்டே தலையாட்டி கொண்டிருக்க ஒரு பொம்மையாக இந்தியா இருக்க முடியாது என்பதை இந்தியா ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் உணரத் தொடங்கியது அதை வந்து குளோபல் டைம்ஸே அப்பப்போ தன்னுடைய தலையங்கத்தில் சில நேரம் சுட்டி காட்டியிருக்கிறது அது எப்படி சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு இந்தியா ஒரு தேவையற்ற நேஷனலிசத்தில் தன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது ஒரு தேசியவாதத்தில் அது அழித்துக் கொண்டிருக்கிறது இதற்கு முன்பு இருந்ததை போல இந்தியா ஒப்ளைஜிங்காக இல்லை அதாவது இணக்கமாக இல்லையா அதாவது சீனாவுடைய பார்வையில இந்தியா இணக்கமாக இருக்கிறதா பொருள் சீனா சொல்வதை கேட்டுக்கொண்டு தலையாட்டி கொண்டு சீனாவின் அடிமை போல இருக்க வேண்டும் அப்படி இருக்கவில்லை என்பதை குளோபல் டைம்ஸ் ஒப்பு ஆக மோடி எப்போது ஆட்சிக்கு வந்தாரோ அப்போதிலிருந்து அது வேறு ஒரு இந்தியாவாக இருக்கிறது இதில் வந்து ரொம்ப பல பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி உண்டு அது ஒரு பாமரத்தனமான கேள்வி என்றாலும் கூட ஒரு பொதுவான கேள்வியாக இருக்கின்றதால் அதற்கு ஒரு பதிலை சொல்ல வேண்டும் இல்லை சீனா வந்து எவ்வளோ பெரிய நாடு எவ்வளோ படையை வச்சிருக்கா அதெல்லாம் இந்தியா சமாளிச்சிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு அதாவது ஒரு நாடு பெருசாக இல்லையா அது மட்டுமே விஷயம் அல்ல நீங்கள் இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை எடுத்துக்கங்க இஸ்ரேலை சுற்றி முழுக்க முழுக்க இஸ்லாமிய நாடுகள் ஒரு முறை ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல இஸ்ரேலுக்கு எதிராக ஏழு நாடுகள் சேர்ந்து போர் புரிந்தன அந்த ஏழு நாடுகளுமே தோற்றன இஸ்ரேல் நின்றது ஒரு போரில் வெற்றி என்பதை அந்த ராஜதந்திரம் வெறும் எந்திரங்களும் ஆட்கள் மட்டுமே தீர்மானிக்கிறது இல்லை அதில் ராஜதந்திரம் மிக முக்கியம் பன்னாட்டினுடைய ஆதரவு மிக முக்கியம் அதை தாண்ட அந்த படையினருடைய துணிச்சல் அந்த வில் பவர் டிட்டர்மினேஷன் இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு வேலையை பார்க்கிறது இன்றைக்கு நாம் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அண்மையில் ஐந்து ரஃபேல் விமானங்கள் இந்திய விமானப்படையோடு இணைக்கப்பட்டது ரொம்ப ரீசண்டாக பார்த்துருக்கோம் அது மிக முக்கியமான கேம் சேஞ்சர் இன்னும் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்குள்ள நாம் எத்தனை ரஃபேல் விமானங்கள் வாங்குவதற்கு ஒப்பந்தம் போட்டால் அத்தனை ரஃபேல் விமானங்களும் இந்திய இராணுவத்துக்கு இந்திய விமானப்படையில் வந்து சேர இருக்கின்றன அது இந்திய விமானப்படையின் பலத்தை இன்னொரு ஒரு கட்டத்துக்கு எடுத்து செல்ல இருக்கிறது இது போல இன்னும் அதே போல இந்த கிழக்கு லடாக் பகுதியில் அந்த எல்லைப்புற பகுதியில் குறிப்பாக சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான எல்லைப்புற பகுதியை அத்தனையிலேயும் முழுவீச்சில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ் போட் போடப்பட்டு கொண்டே இருக்கிறது நடந்து கொண்டே இருக்கின்றன அதெல்லாம் முடிகிற ஸ்டேஜில் இந்தியாவுடைய பலம் என்பது கற்பனை கெட்டாத விதத்தில் அதிகரிக்கும் எனவே வந்து சீனாவோட முடியுமா இதோட முடியுமா என்று நாம் நம்மை நாமே குறைத்து மதிப்பீடு செய்து கொள்வதற்கு தேவையில்லை நம்மால் முடியும் அதை நான் நம்ப வேண்டும் அப்படி நம்பக்கூடிய ஒருவர் பிரதமராக இருக்கிறார் அப்படி நம்பக்கூடிய ஒரு அரசு நமக்கு இப்போது வாய்த்திருக்கிறது எனவே இந்த இடத்துல அப்படின்னா சீனாவை நம்பலாமா அப்படின்னா என்னுடைய ஒரே பதில் எந்த காலமும் சீனாவை நம்ப முடியாது அப்படின்னா இது எப்படித்தான் போகும் எப்பத்தான் தீர்வு இது வந்து ஒரு மும்முனை திட்டம் மாதிரி தான் ஒரு பக்கம் சீனாவை நம்ப முடியாது சீனாவை எப்போதுமே கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும் இன்னொரு பக்கம் ரெண்டு தரப்புலையும் பிரச்சனையும் பதற்றமும் ஏற்படாதபடிக்கு அந்த இரண்டு தரப்பிலும் நாம வந்து ஏதேனும் ஒரு அமைதிக்கான முயற்சியை கொண்டே இருக்க வேண்டும் இந்த ரெண்டும் பேர்லாம் நடந்துகிட்டே இருக்கணும் இதற்கு நடுவாக இரண்டு நாடுகளுக்கு இடையிலான எல்லையை திட்டவட்டமாக வரையறை செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் இரண்டு நாட்டுக்கு இடையிலான எல்லை நூறு சதவிகிதம் தீர்மானிக்கப்பட வேண்டும் இந்த மூன்றையும் ஒரு சேர செய்கிற போதுதான் நிரந்தர தீர்வு கிடைக்கும் அதுவரை அந்த தீர்வு எட்டப்படும் வரை நாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நல்ல வேளையாக நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒருவர் பிரதமராக இருப்பது நாம் செய்த பாக்கியம் நன்றி வணக்கம்